Hi friends, welcome back to my kitchen. Today I will not be showing any recipes to you. It is a parenting video. I'll be posting tips on parenting today. Today's topic will be comparison. Inniki comparison appindra oru vishayatha patti na pesa poren. Comparison, fear and self comparison, moonu different vishayam. So comparison appindra sollum bodhu நம்மளுக்கு இந்த நார்மலா டெண்டன்சி இருக்கு. ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம டெஃபினட்டா பசங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அது நம்மளே அறியாம நமக்கு வந்துருது. பிகாஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தப்ப நம்ம பேரண்ட்ஸோ மற்றவங்களோ நம்மள வந்து கம்பேர் பண்ணதான் செஞ்சிருக்காங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க, இல்ல கசின்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க, இல்ல அவங்களோடய நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமும் வந்துடும். சோ அது கரெக்டா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களும் எனக்கு சொல்லணும். யூ ஹாவ் டு டெல் மீ யோர் வியூஸ் ஆன் தட். ஐ வுட் லவ் டு லிசன் டு யூ. ஸோ பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. வாட் எவர் யூ திங்க் அபவுட் இட் யூ ஹாவ் டு லெட் மீ நோ. இல்லை நான் சொல்றது தப்பு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் டூ லெட் மீ நோ. ஸோ இன்னைக்கு என்னோட வியூஸ் நான் சொல்றேன். கம்பேரிசன் பண்ணலாமா கூடாதா? இஃப் யூ ஆஸ்க் மீ, கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளை அறியாம பண்றோம் இல்லை அப்படின்றது ஓகே, நம்ம தெரியல, நமக்கே தெரியாம பண்ணா அது வேற விஷயம். பட் நம்ம வாண்டடா பண்றோம் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் இட் ஹாஸ் டிஃபரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் சில்ட்ரன் அண்ட் நம்ம மனசு, ஆன் ஆர் மைண்ட், நம்மளோட தாட்ஸ் எல்லாமே வந்து இட் அஃபெக்ட்ஸ். கம்பேர் பண்ணும்போது எவ்ரி திங் கெட்ஸ் அஃபெக்டட் பை டிஃபால்ட். அது நமக்கு தெரியறதில்ல. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்மளே இவ்வளோ பெரியவங்களா இருக்கோம், நம்ம வேலைக்கு போறோம், இல்லை வேற எங்கேயோ பார்க்குறோம், இல்லை நம்ம வீட்லேயே நம்ம வேலை பண்றோம். அப்ப நம்மளை வந்து யாராவது கம்பேர் பண்ணா இந்த ஏஜ்லயும் நமக்கு கோபம் வராம இருக்கா? அது ரீசன் அவுட் பண்ணிருக்கோம்மா இன்னைக்கு. அது டெஃபினட்டா நமக்கு அது எரிச்சலா தான் இருக்கும். அதே மாதிரி தான் அங்கே பசங்களுக்கும் இருக்கும். நம்ம கம்பேர் பண்ணா அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும், அவங்களுக்கும் கோபம் வரும். என்ன மாதிரி கம்பேரிசன் நம்ம ஜென்ரலா பண்றோம்? படிப்பு. அவனை மாதிரி நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, இல்ல உன் கசின் மாதிரி நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, இல்ல அந்த ஃப்ரெண்டு மாதிரி நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற. உனக்கும் அவனுக்கும் ஒரே டீச்சர் தானே, அவனுக்கு புரியுது ஏன் உனக்கு புரியல, ஏன் ஒன்னால அந்த மார்க்ஸ் ஒன்னால எடுக்க முடியல. இல்ல மியூசிக் எடுத்துக்கோ, ஏதோ இல்ல வேற ஏதோ கோச்சிங் போறாங்க, இல்ல வேற ஏதோ கத்துக்கிறாங்க, அப்பயும் அவனை மாதிரி ஏன் ஒன்னால பண்ண முடியல, ஏன் உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையா, உன்னால முடியாதா அப்படின்னு நம்ம டெஃபினட்டா நம்மளே அறியாம நம்ம சொல்லிடுறோம். கம்பேர் பண்றோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அது கம்பேரிசன் புரியாத அளவுக்கு நமக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா ஓகே பண்ணலாம். நமக்கு அது எவ்வளவு பேருக்கு தெரியும், இட்ஸ் எ க்வெஸ்சன். ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது என்ன ஆகும்? பசங்க தே ஸ்டார்ட் ஃபீலிங் லோ, அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டேக்ஸ் அ ஹிட், சைக்கலாஜிக்கலி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும். அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையே கம்மியாயிடும். ஓகே நம்மளை கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்களே, கரெக்ட், மேபி நம்மளே அப்படிதான் இருக்கோமோ, நமக்கு அவி வேர்த்லெஸ், நமக்கு ஒண்ணுமே பண்ண தெரியலையா, அப்பா அம்மா சொல்றது கரெக்டோ இல்லை அவங்க வேற யாராவது சொல்றது கரெக்டோ தெரியல, நம்மளே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கோமோ, மக்கா தான் இருக்கோமோ அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோண ஆரம்பிச்சிருதுன்னா அடுத்தது என்ன ஆகும்? ஒரு பயம் வரும், ஒரு ஃபியர் வரும். அந்த ஃபியர் நல்லதா? யூ ஹாவ் டு திங்க், ரியலி கிவ் இட் அ தாட். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு பயம் வரும்போது அந்த குழந்தைக்கு என்ன பண்ண தோணும்? இப்போ நம்மளே ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம், ஏதோ நமக்கு பண்ண வரல, ஒழுங்கா பண்ணல, தப்பா பண்ணிட்டோம், சொதப்பிட்டோம். அந்த நிமிஷத்துல இல்ல பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பயம் வருது, அப்ப என்ன பண்ணுவோம்? டெஃபினட்டா சொதப்பிடுவோம். ஸோ கான்ஃபிடென்ஸ் இருக்காது. கான்ஃபிடென்ஸ் இல்லாத பண்ற ஒரு விஷயம் வந்து சக்சஸா ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ பயம் எப்ப இருக்கணும்? ஒரு தப்பான விஷயம் பண்ணும்போது பயம் இருக்கணும். அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், இந்த தப்பான விஷயம் நீ பண்ணக்கூடாதுப்பா, இதை பண்றதுக்கு நீ பயப்படணும். பட் எதுக்கு பயப்படக்கூடாது? ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் பண்றாங்க, நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு டிராயிங்கோ மற்றது வாட் எவர் இட் இஸ், இல்லை ஒரு காம்படிஷன்லயே போய் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம், இதுக்கு நம்ம பயம் இல்லாம போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜ் இமீடியட்டா வருது ஃபியர். கம்பேர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் வந்துடும். நமக்கே ஒரு பயம் வரும்போது நீங்கள் பாடியோட ரியாக்ஷனை நம்ம உட்காந்து கவனிக்கணும். சைக்கலாஜிக்கலி நம்மளே உட்காந்து கவனிச்சா தெரியும் வாட் ஹேப்பன்ஸ் பயப்படும் போது. பயப்பட்டா யோர் ஹார்ட் ரேட் இன்க்ரீசஸ், ஆப்வியஸ்லி பை டிஃபால்ட் ஒரு படப்படப்பு நமக்கு வந்துடும். படப்படப்பு வரும்போது அடுத்தது மைண்ட் பிளாக் ஆகிடும். மைண்ட் பிளாக் ஆச்சுன்னு ஒன்றுமே தோணாது, ஒன்றுமே ஓடாது, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த விசிபிலிட்டி, அடுத்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்காது.
சோ பயம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பட் இந்த பயம்ங்கிறது வந்து சில பேருக்கு இன்ஹெரண்டா இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஒரு பயம் இருக்கும், அது ஏன் பயப்படுறாங்க தெரியாது. அந்த பயத்துலேருந்து நம்ம வெளில கொண்டு வர ட்ரை பண்ணணும். எப்படி ட்ரை பண்ணணும்? ஒரு குழந்தை இருட்டில் போக பயப்படுறது, இருட்டில் போக பயப்படும் போது நீங்கள் ஜென்ரலாக இம்மீடியட்டாக எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், ஏன் இப்படி பண்ணுற, என்ன உனக்கு இருட்டில் பயம், நம்ம வீடு தானே, நம்ம போகிறதுக்கு என்ன பயம், இப்படி ரியாக்ட் பண்ணுறோம். கரெக்டாக இது இப்படி ரியாக்ட் பண்ணுறது கரெக்டாக, அந்த குழந்தைக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகும். இப்படி நீங்கள் சத்தம் போடும்போது அந்த குழந்தையோட பயம் லெவல் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதுக்கு பதிலாக பயப்படாத, ஜஸ்ட் ஓப்பன் த டோர். ஓப்பன் பண்ணும்போது அந்த டார்க்னஸில் ஒரு 2 seconds நீ போய் நின்றேனாக்கா வெளியிலேயோ இல்லை அங்கே எங்கே சுற்றி இருக்கிற வெளிச்சம் அந்த ரூமில் என்டர் ஆகும். அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக 2-3 seconds இலிமினேட் ஆகும். இலிமினேட் ஆச்சு, உனக்கு அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சாமான் எல்லாமே உனக்கு கண்ணில் தென்படும். ஸோ யுவர் ஐஸ் வில் கெட் அட்ஜஸ்டட் டு தட் லைட். அப்போ உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ அங்கே இருக்கிற வெளிச்சமோ மற்றதோ அந்த ரூமுக்கு நீ எதுக்கு போனியோ அதை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரென்த் உனக்கு கிடைக்கும். இது திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இதை நீங்கள் காம்ப்ரஹென்சிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அப்ரோச் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, இஃப் தே லேர்ன் டு கம் அவுட் ஆஃப் த ஃபியர், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அவங்களுக்கு தெரியும் கண்ணில். பயம் இல்லாமல் பார்க்கும்போது அதையும் தாண்டி போகும்போது உங்களுக்கு கண்ணில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் தெரியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், நமக்கு சாதகமாக எப்படி பண்ணிக்கலாங்கிற ஒரு விசிபிலிட்டி பயம் இல்லாத அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். ஸோ அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியில் அவங்க வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. அண்ட் கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறது வந்து பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணாமல் இருக்கலாம், பட் எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? மாட்டாங்கல்ல. ஸ்கூலில் டீச்சர்ஸ் பண்ணலாம், வீட்டில் வந்து வேற யாராவது பண்ணலாம், இல்லை நெய்பர்ஸ் வந்து பண்ணலாம், எல்லாமே எது வேணால் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லணும், ஆஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் கம்பேர் பண்ண மாட்டோம், பட் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கங்கிற அவசியம் கிடையாது. ஸோ யூ மஸ்ட் லேர்ன் டு ஹேண்டில் கம்பேரிசன். எப்படி ஹேண்டில் பண்ணணும்? கம்பேர் பண்ணால் உனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா மூவ் அவுட் ஆஃப், லைக் ஜஸ்ட் இக்னோர். காதில் வாங்காத, டோன்ட் ஹர்ட் தெம் பை டெலிங் சம்திங். ஓகே கம்பேர் பண்ணுறாங்க, என்னோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியல, லெட் தட் பீ ஸோ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இக்னோர். இல்லை ஒன்னால் அந்த கம்பேரிசனை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா ட்ரை டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே அவங்க சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகே மேபி நான் வந்து தப்பாக இருக்கேன்னா இருக்கும், அதை உனக்கு ஒரு சான்ஸாக எடுத்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஒரு சான்ஸாக எடுத்துட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு மேபி த சைல்டு ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதை நம்ம சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். எவ்ரி சைல்டு புரிஞ்சுக்குமா தெரியாது, பட் புரிஞ்சுட்டா த சைல்டு கேன் மூவ் ஆன். ஸோ தே ஷுட் லேர்ன் டு ஹேண்டில் கம்பேரிசன் ஆல்சோ. அண்ட் சில பேரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, கம்பேர் பண்ணிட்டா இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா அந்த குழந்தைக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ யாரே வாட் எவர் யாரையோ அவங்களுக்கு ஒரு வெறி வந்து பண்ணிடுவாங்க, ஒரு சேலஞ்சாக எடுத்து அட்லீஸ்ட் அந்த கோவத்தில் பண்ணிடுவாங்க. எப்படிங்க பண்ண முடியும் கோவத்தில்? யோசிச்சு பாருங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்குறது எப்படி இருக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணி வேலை வாங்குறது எப்படி இருக்கு? 2 different things. நீ அப்ரிஷியேட் நம்மளுக்கே தேவைப்படுதுங்க, இல்லை நம்மளே ஒரு ஏதோ ஒரு விஷயம் சமைக்கிறோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் யூ ஃபீல் குட்? இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், நமக்கு நல்ல இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, இல்லை நம்மளை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் நிறையா பண்ணணுன்ற, நம்ம இன்னும் நம்ம எஃபிஷியண்ட்டாக ஆகணுங்கிற தாட் வருமா, இல்லை நம்ம இறங்கி போகுமா, இல்லை நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் நல்லா ஆயிடணும்னு தோணுமா, இல்லை அந்த இடத்த விட்டு போயிடணும்னு தோணுமா? 10 out of 10 people at least only one will think, okay na criticize pandranga na adha challenge eduthu pannanum nu nenepaanga patra da appdi nenepaanga okay so 10 perla oru aal maybe different ah irukalam but andha 9 perkum appreciate pannadhaanga avangala nam unna poga mudiyum kuzhangalo adhe maari da appreciate panninga they can move forward tatti kudutha avangalukku oru self confidence oda munnadi povaanga innu onnu namba compare panna venaam solliten but self comparison nalladha definitely nalladhu எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள பார்த்து அவங்க நினைச்சா இட்ஸ் அ குட் திங், அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பசங்களுக்கு அவங்க கசின் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரெண்ட் வந்து ரோல் மாடலாக இருக்கலாம், ஸ்கூலில் யாரோ ஒரு அண்ணாவோ யாரோ ஒருத்தர் கூட ரோல் மாடலாக இருக்கலாம், ஃபிலிமில் ஏதோ ஒரு ஆக்டர் ரோல் மாடலாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டா அது நல்லது தான். நான் ஏன் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கக்கூடாது,
அப்படின்னு நம்மளோ இல்ல பசங்களோ நம்ம செல்ஃப் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டாலோ இல்ல பசங்களே அவங்கள பண்ணிக்கிட்டாலோ அது தப்பு கிடையாது. அவங்களுக்கு சொல்லலாம், எஸ் யூ கேன் பண்ணு, ட்ரை பண்ணு, உன்னால முடியும், அவங்களால பண்ண முடியும், உன்னாலயும் முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்து நம்ம டெஃபினட்டா வி கேன் மூவ் ஆன். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நம்ம கொஞ்சம் இதை உட்காந்து யோசிச்சு பாருங்க. மேபி நான் சொன்னது கரெக்டுன்னு தோணலாம், இல்ல தப்புன்னு தோணலாம். வாட் எவர் யூ ஃபீல், ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ், லெட் மீ நோ வாட் யூ ஃபீல் அபவுட் இட். இல்ல உங்க அப்ரோச், ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, உங்க அப்ரோச் வேற மாதிரி இருந்ததுன்னா அதையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். So please do comment. I'll be waiting for your comments. Bye for now. Thanks for supporting. Subscribe my channel. Keep supporting me as usual. Thank you so much, friends. Bye for now. Take care.